உடனுக்குடன் நிரலையில் மற்றும் ஒரு செய்தி. நெல்லையில் ஓணம் பண்டிகையை ஒட்டி பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப பூக்களின் விலை மார்க்கெட்ல விலை உயர்ந்திருக்கிறதா தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? எந்தெந்த பூக்களின் விலை என்னவா இருக்கு? நிச்சயமா பூர்ணிமா, நாளை மறுதினம் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் மொத்த பூ மார்க்கெட்டில் வந்து சந்தைக்கு பல்வேறு இடங்களில் நெல்லை மாவட்டத்தில் வந்து மானூர், அழகியபாண்டிபுரம், தேவர்குளம், ரஸ்தா, பள்ளம்படை, ஸ்ரீதப்பரப்பநல்லூர் ஆகிய பகுதிகளிலிருந்தும், தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம், மாறாந்தை, சங்கரங்கோவில் ஆகிய பகுதிகளிலிருந்தும் பூக்களின் வரத்து என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றன. ஆனால் குறிப்பாக கேந்தி பூ, பச்சை உள்ளிட்ட பூக்களின் வரத்து என்பதுதான் அதிகமாக இருக்கிறது. தவிர மல்லிகைப்பூ மற்றும் பிச்சுப்பூக்களின் விலை வரத்து என்பது மிக குறைவாகவே உள்ளது. இந்த நிலையில் நேற்று வந்து மல்லிகைப்பூவின் விலை வந்து 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று காலையில் வந்து 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல பிச்சுப்பூ நேற்று வந்து 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று காலையில் 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. பன்னீர் ரோஸ் வந்து நேற்று வந்து 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பன்னீர் ரோஸ் இன்று 1 கிலோ 190 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கேந்திப்பூ நேற்று 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. பச்சை வந்து நேற்று வந்து 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஏனென்றால் ஓணம் பண்டிகையை ஒட்டி அதிகமான கேரளாவில் உள்ள பூ வியாபாரிகள் அதிகமாக வந்து வந்துள்ளார்கள். ஏன்னா நெல்லையில் வந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து நெல்லை சந்திப்பு உள்ள பூ சந்தைதான் மிக அதிகமாக பூக்கள் அதிகமாக வரக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு ரோஸ்களும் இந்த பகுதிக்கு வருவதன் காரணமாக அங்குள்ள வியாபாரிகள் அதிகமாக வந்து வந்துள்ளார்கள். தற்போது ஓணம் பண்டிகை ஒட்டி கேரளாவுக்கு அதிகமான பூக்கள் வந்து நெல்லை சந்திப்பு உள்ள மொத்த பூ மார்க்கெட்டிலிருந்து கொண்டு செல்வதன் மூலமாக அந்த பூக்களின் விலை என்பதும் அதிகமாக இருக்கிறது. மேலும் வெயில் காலம் மிக கிட்டத்தட்ட கடந்த சில தினங்களாகவே நெல்லை மாவட்டத்தில் வந்து கடுமையான வெயில் வந்து வாட்டி வருவதன் காரணமாக மல்லிப்பூ மற்றும் பிச்சுப்பூவின் வரத்து என்பது மிக குறைவாக காணப்படுகிறதன் காரணமாகவும் அந்த பூக்களின் விலை என்பது மிக அதிகமாக விற்கப்பட்டு வந்து வருகிறது. தொடர்ந்து இந்த பூக்கள் அனைத்தும் இன்று நேரடியாக கேரளாவுக்கு கொண்டு செல்வதற்காக கேரளாவிலிருந்து வியாபாரிகள் அதிகமாக குவிந்துள்ளார்கள். ஓணம் பண்டிகை ஒட்டி நெல்லை சந்திப்புள்ள பூ மார்க்கெட்டில் பல மடங்கு பூக்களின் விலை என்பது மிக அதிகமாக உயர்ந்துள்ளதால் உள்ளூர் உள்ள பூவை வந்து கட்டி விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் வந்து மிகவும் வந்து ஒரு கவலையை வந்து அடைந்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.